இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். இன்று நாம் ஒவ்வொருவரும் உழைப்பு என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். உழைப்பு என்பது உண்மையிலேயே தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இதையேத்தான் நேரு அழகாக சொல்லுவார், வெற்றி இனிமையானது, அதன் ரகசியம் வியர்வை என்று. எந்த ஒரு மனிதன் வியர்வையை விரும்பாமல் இருக்கின்றானோ அந்த மனிதனுடைய வாழ்வானது உயர்வை நோக்கி செல்லாது என்பதைத்தான் இவருடைய வார்த்தையானது நமக்கு விளக்குகின்றது. இதையே சற்று மாறுபட்ட விதத்திலே கவிஞர் வைரமுத்து அழகாக சொல்லுவார், வெறுங்கை என்பது மூடத்தனம், பத்து விரல்கள் என்பது மூலதனம் என்று சொல்லுவார். ஆக மொத்தத்திலே நாம் உழைப்பை கொடுக்க வேண்டும். எந்த அளவிற்கு உழைப்பை கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு உழைப்பை கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு மேன்மை பொருந்தி ஒரு வாழ்வாக, உயர்ந்த ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே? இந்த கடவுள் உலகை படைக்கின்றார். படைத்தது அவருடைய உழைப்பினுடைய மேன்மையை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. உலகத்தை பார்க்கின்றோம், ஆகா இந்த மலை எவ்வளவு அழகாக இருக்கின்றது, இந்த கடல் எவ்வளவு அழகாக இருக்கின்றது, இந்த நதியானது எவ்வளவு அழகாக இருக்கின்றது, இந்த அருவியானது எவ்வளவு அருமையாக இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லுகின்றோம். இது கடவுளினுடைய அந்த உழைப்பின் மகத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல பார்க்கின்ற பொழுது இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் உழைத்து வாழ வேண்டும் என்ற ஒரு நியதியையும் கடவுள் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். மனிதராகி நீங்களும் நானும் அனைவருமே உழைக்க வேண்டும் என்ற ஒரு நியதியை கொடுக்கின்றார். அதே போல அந்த உழைப்பிற்கேற்ற பலனை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார். நீ உழைத்து ஒன்றுமில்லாமல் போய்விடக் கூடாது, நீ அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டும் என்று கடவுள் அதனுடைய பலனையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இயேசுவினுடைய வாழ்விலே பார்ப்போம், இயேசு ஒரு இடத்திலும் கூட ஓய்வெடுத்தவராக இல்லை, எப்பொழுதுமே எருசலேமை நோக்கி பயணிக்கக்கூடியவராக இருக்கின்றார். நோயாளிகள், துன்புறுவோர், வேதனையில் இருப்போர், பேய் பிடித்தோர் என்று அனைவரையும் குணமாக்குவதிலே தான் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே செலவிடக்கூடியவராக இருக்கின்றார். ஆக மொத்தத்திலே அவருடைய வாழ்வு முழுவதுமே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார். இதே தான் தூய பவுலடியார் அழகாக சொல்லியிருந்தார். திருத்தூதர் பணி 20:34 என்னுடைய தேவைக்காகவும் என்னோடு இருப்பவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என்னுடைய கைகள் உழைத்தன என்று சொல்லுகின்றார். அதே திருத்தூதர் பவுல் 2 தெசலோனியருக்கு எழுதிய 2:3:10 உழைக்காதவர் உண்ணலாகாது என்றும் சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். மொத்தத்திலே எந்த ஒரு மனிதன் உழைக்க விரும்பாமல் இருக்கின்றானோ அந்த மனிதன் என்ன பண்ணக்கூடாது? சோறு தின்ன கூடாது. சோறு சாப்பிடணும்னா என்ன பண்ணணும்? உழைக்கணும். குழந்தைகள், நீங்க அப்பா அம்மா உழைச்சி கொண்டு வந்து நம்ம சோறு சாப்பிடும், ஆனால் நாம் வளர்ந்து நம்முடைய உழைப்பை கொடுத்து அந்த பெற்றோர்களை அமர்ந்து உண்ண செய்வதில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உழைக்காதவன் உண்ணலாகாது என்ற அந்த தத்துவத்தை உங்களுடைய மனதிலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். விவிலியத்திலே சீராக்கின் ஞான நூல் 22:2 அழகாக சொல்லுகின்றது, சோம்பேறிகள் குப்பை மேட்டிற்கு ஒப்பானவர்கள். குப்பை மேடு எங்க இருக்கும்? ஒரு வீட்டுல ஒன்றே ஒரு முக்கள் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு தேவையற்ற இடத்துல இருக்கும், எல்லா கழிவுகளையும் அங்கு கொண்டு தருவோம். அது போலத்தான் இந்த சோம்பேறிகளினுடைய வாழ்வில் இருக்கும். ஏதோ ஒரு கரையிலே மூளை முடுக்கிலேயே ஒளிந்திருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் ஒருவருக்கும் பயனில்லை என்பதைத்தான் இந்த இறைவசனமானது நமக்கு விளக்குகின்றது. நம்ம எல்லோருக்கும் பயனுள்ள விதத்திலே இருக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? உழைக்கணும், உழைத்து உயர வேண்டும். நீதிமொழிகள் நூலிலே பார்க்கின்ற பொழுது 14:23 பார்க்கின்ற பொழுது கடுமையான உழைப்பு எப்பொழுதும் பலன் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை இது நமக்கு எடுத்து எழுப்பக்கூடியதாக இருக்கின்றது. இதே போல சீராக்கின் ஞான நூல் 7:15 பார்க்கின்ற பொழுது கடும் உழைப்பையும் உழவு தொழிலையும் வெறுக்காதே, இது உன்னத இறைவனால் கொடுக்கப்பட்டவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே முடிந்த அளவிற்கு கடின உழைப்பை மேன்மைப்படுத்தக்கூடியவர்களாக, பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பு குழந்தைகளே, இந்த குருவிகளை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். குருவிகள் வந்து ஓயாம வந்து இந்த கூடை கட்டி கொண்டே இருக்கும்.
அதிலே ஒரு கூடானது மலையிலோ அல்லது காற்றிலோ கீழே விழுந்து விட்டது என்றால் அப்படியே அது சோர்வடைந்த, ஐயோ இந்த கூடு கீழே விழுந்து விட்டதே, என்னுடைய கூடு போய்விட்டதே என்று கவலையில் இருக்காது. மாறாக புதிதாக ஒரு வீடை, ஒரு கூடை கட்டுவதற்கு முற்படக்கூடியதாக இருக்கும். கீழே கிடந்த அந்த வீடை தூக்கி கொண்டு அந்த கூட்டை தூக்கி கொண்டு வைப்பதில்லை, மாறாக புதிய கூட்டை அது கட்ட தொடங்கக்கூடியதாக இருக்கும். எத்தனை முறை அது கீழே விழுந்தாலும் தொடர்ந்து தொடர்ந்து இந்த குருவியானது அந்த கூட்டை கட்டி கொண்டிருக்குமாம். அது போலதான் நம்முடைய வாழ்விலும் உழைப்பை முயன்ற அளவிற்கு ஒரு முறை விழுந்தாலும் இருமுறை விழுந்தாலும் தொடர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்குரிய மேன்மை நாம் ஒவ்வொருவரும் பெறக்கூடியவர்களாக இருப்போம். இந்த சீரோ என்ற எண்ணை எடுத்துக்கொள்வோம். ஒன்றிற்கு முன்பாக இந்த சீரோ இருந்தது என்றால் அது பயனற்ற ஒன்றாக இருக்கும். ஆனால் ஒரு எண்ணிற்கு பின்பாக இந்த சீரோ வருகின்ற பொழுது அது உண்மையிலேயே அதிக மதிப்பை உடையதாக இருக்கும். அதே போலத்தான் இந்த உழைப்பு என்ற ஒன்றிற்கு பின்னால் வருகின்ற வாழ்வானது உன்னத வாழ்வாக, மேன்மை உறங்கிய ஒரு வாழ்வாக இருக்கும். அவ்வாறு அது முன்னே வருகின்ற பொழுது ஒன்றுமில்லாத ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்வானது சென்றோட சின்ன வயசுல நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளைங்களுக்கும் ஒரு தன்மை உண்டு. என்ன என்றால், நாங்களாம் சின்ன பிள்ளைல இருக்கும் பொழுது அந்த காசு கிடைச்சுன்னா எடுத்துக்கிட்டு போய் அழகா மண் தோண்டி அதுல வந்து போட்ட அந்த காசை போட்டுக்கிட்டு நல்ல தண்ணியை ஊத்தி விட்டுட்டு வருவோம். எதுக்குன்னா அந்த காசு வந்து வளர்ந்து மரமாகி அதிலே அது காயாக, அந்த காசு மலை பொழியும், காசு காயாக காய்க்கும் என்று ஒரு எண்ணம். இதே போல நீங்கெல்லாம் செஞ்சிருப்பீங்க, அப்படித்தானே வீட்டுல செஞ்சிருக்கிறீங்களா இல்லையா தெரியல, செஞ்சிருப்பீங்க, நிறைய பேர் செஞ்சிருப்பீங்க. இது நம்முடைய அந்த சிறிய வயதில் ஏதாவது ஒரு உழைப்பை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமானது ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அதை நாம் முடிந்த அழகிற்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். ஆனா நம்ம வீட்டுல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க, எனக்கு இந்த ஒரு பெருக்கு மாதிரி வாங்கிட்டு வாங்க, வீட்டை பெருக்குவதற்கு எளிதாக இருக்க வேண்டும், நல்ல லாங்கு குச்சியை வாங்கிட்டு வாங்க, அப்பந்தான் நின்றுகிட்டே வீட்டை பெருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது சோம்பேறித்தனத்தையும் உழைக்க வேண்டாம் என்ற ஒரு எண்ணத்தையும் கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை. அதே போல நீங்க என்ன பண்றீங்க, அப்பா எனக்கு கையேடு வாங்கி கொடுங்க, அப்பந்தான் படிக்க ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் இந்த உழைப்பதற்கு முன்னுதாரணமாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது முடிந்த அளவிற்கு உழைப்போம். இறைவனுடைய ஆசை நிறைவாக நம்மளே தங்கும். அதற்காக அவருடைய இறைவன் நிறைவாக உங்களுக்காக கொடுப்பதற்காக மன்றாடுகின்றேன்.